हेलो फ्रेंड्स वेलकम टू डेविड टिप्स इनके नाम से अब पानीपूरी एलोड फेवरेटू ये वीट पिने कुटी रोम विरपा कुटी मटल परियव रोम विरपा पानीपूरी एपी से पाकल अदस्ट रे कप्त रव ए ना वो जार पेसा जार पटक वो मा पेसपी आड पड़े रे कप्पु रव मू टेबल स्पून अल्वक मैदा नमक देव उप सेक ना और अर स्पून अल्वक सेक अदको अंदर तक तीर कुछ गटिया लूसाकूड़ा नम्बर एप नार्मला पूरी सेव अंदर ऊतना पद பாருங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கங்க பிசைஞ்சு எடுத்துட்டு இத வந்து ஒரு ஈர துணிய வச்சு கவர் பண்ணி வச்சிருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு இது அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும் அதுக்கடையில நம்ம பாணி ரெடி பண்றதுக்கும் மசாலா ரெடி பண்றதுக்கும் என்னென்ன செய்யணும்ங்கறத பார்க்கலாம் வச்சிட்டு ஒரு ஜார் மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க அதுல இப்ப பாணி ரெடி பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணலாம் இது வந்து புதினா புதினா வந்து கைப்பிடி அளவுக்கு அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க இத சேர்த்துக்கங்க ஃபர்ஸ்ட் அடுத்து மல்லி இலை அதே அளவுக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க எனக்கு மூணு நல்ல காரமா இருக்கனால நான் மூணு சேர்த்துக்கிறேன் ஒரு ஹாஃப் லெமன் पानी अरे व वड़ी कटी एवलो तर आडो कुछ पुल ती करे वजोड़ सेत आड पड़े फ्रेंड्स नम्बर देवान पानीपूरी தேவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கங்க அவ்வளவுதான் இப்போ இந்த உலக்க ஸ்டஃப்பிங்க்கு தேவையான உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அத இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கங்க நல்லா ஆறிடுச்சு அதனால கையில ஈஸியா மசிக்க வருது இந்த மாதிரி கையில மசிச்சு விட்டுக்கங்க உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் और अर टीस्पून अल्वक मिग सीरकू इम आनियन चिना चिना नुक वचर अदा सेत आड पड़ी कोल अवच इतना पचपटाणी वेग वो ना कोल हेल्थ कोल आड पड़ी करेंगे आड पड़े से ना मिक्स पड़ी विटको கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சம் நெய் உப்பு போட்டுக்கங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்பி பத்தலனா போட்டுக்கங்க இப்போ நமக்கு தேவையான ஸ்டஃப்பிங் தேவையான மசாலாவும் ரெடியா இருக்கு பானியும் ரெடியா இருக்கு இப்போ பூரியை நாம போட்டு எடுத்துறலாம் பாருங்க இப்போ half an hour ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு
சரிசமமா ரெண்டு இதா கட் பண்ணி எடுத்துக்கங்க நியாஸ்டி நல்லா உருண்டையா ரவுண்டா வச்சுக்கங்க மைதா மாவு ஆட் பண்ணிக்கங்க அப்பதான் கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு நல்லா வரும் அதனால நல்லா ஆட் பண்ணிட்டு எப்போதும் சப்பாத்தி கட்டையில் தேய்ப்போம்லாம் அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் ஆகிற மாதிரி ஒரு மூடியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இந்த சைஸில் இந்த மாதிரி வச்சு நல்லா அப்படியே அமுக்கிடுங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பாருங்கள் ஷேப் பாருங்கள் மொத்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி காட்டலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்னு பார்த்துக்கோங்க நல்லா காஞ்சிருக்கணும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் போட்ட உடனே இப்படி மாதிரி புஸ்ஸுன்னு மேலே வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துடுங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சூப்பராக பாருங்க கலரை பாருங்க சூப்பராக இருக்கு நம்ம வீட்லேயே தேவையா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க பாருங்க இவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு அதனால அப்படி கேட்குது இதில் மசாலா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை பண்ணிடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சூப்பரான டேஸ்டியான பானிபூரி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ